இந்த காலை தியானத்திற்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியானத்துக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் ஐந்தாவது அதிகாரம் நாற்பதாவது வசனத்திலிருந்து நாற்பத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன் கவனியுங்கள் அப்போஸ்தலர் ஐந்தாவது அதிகாரம் நாற்பதாவது வசனத்திலிருந்து அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள் அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அவமானமடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த பகுதியிலே சீஷர்கள் சந்தித்த காரியம் என்ன என்பதை பார்க்க போகிறோம் அது மட்டுமல்ல இரண்டாவதாக சீஷர்கள் அந்த காரியத்தை எப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்பதை பார்க்க போகிறோம் மூன்றாவதாக சீஷர்கள் தொடர்ந்து எப்படி செயல்பட்டார்கள் என்பதையும் பார்க்க போகிறோம் நாற்பதாவது வசனத்தை மறுபடியுமாய் வாசிக்கிறேன் கவனியுங்கள் அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போ வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று சொல்லி அவர்கள் கட்டளையிட்டு அவர்களை பயமுறுத்தினார்கள் என்று சொல்லி நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தின் கடைசியிலே பார்க்கிறோம் அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆனால் சீஷர்கள் அமைதலாக இருக்கவில்லை தொடர்ந்து தேவனுடைய பணியை செய்தார்கள் அதனாலே ஏராளமான மக்கள் ஆண்டவரை விசுவாசித்தார்கள் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது திரளான புருஷரும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கத்தரிடமாக அதிகமதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம் இப்படியாக தேவனுடைய பணி தொடர்ந்து கொண்டே இருந்தபொழுது இந்த பரிசெயர்களும் சதுசெயர்களும் யூத அதிகாரிகள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து அவர்களை கொலை செய்யலாம் என்று சொல்லி யோசனை பண்ணினார்கள் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் அதை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆனால் அங்கே கம்மாலியர் என்ற வேதத்தை நன்கு கற்றறிந்த மனிதன் எழும்பி நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம் என்று தடுத்தபடியினாலே அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போசரலை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவளை விடுதலை ஆக்கினார்கள் என்று சொல்லிதான் நாற்பதாவது வாசிக்கிறோம் சீஷர்கள் தொடர்ந்து தேவனுடைய பணியை தைரியமாய் பிரசங்கித்தபடினாலும் அதன் மூலமாக அநேக மக்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டு வந்தபடினாலும் யூத தலைவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தார்கள் கொலை செய்யலாம் என்று சொன்னால் அதற்கும் அவர்களுக்குள்ளே ஒருமனப்பாடு ஏற்படவில்லை அதனாலே அவர்களை அடித்து பயமுறுத்தி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அனுப்பினார்கள் என்று சொல்லி நாற்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இதுதான் அந்த நாட்டிலே சீஷர்கள் கண்ட காரியம் நான்காவது அதிகாரத்திலே அவர்களை பயமுறுத்த மட்டும் செய்தார்கள் ஆனால் இப்பொழுது ஐந்தாவது அதிகாரம் கடைசியிலே வாசிக்கும் பொழுது அவர்களை அடிக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள் நிச்சயமாக அடுத்ததாக அவர்களை அவர்கள் கொலை செய்யவும் துணிவார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை இப்பொழுதும் பேசக்கூடாது சொல்லி கட்டளையிட்டார்கள் இதுதான் அவர்கள் சந்தித்த காரியமாயிருக்கிறது அவருடைய நிலைமை மோசமாய் கொண்டுதான் வருகிறது எதிர்ப்புகள் அதிகமாய் கொண்டு வருகிறது இன்னும் மோசமாக தான் போகிறது என்பதை அறிந்திருந்தாலும் அவர்கள் அதை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நாற்பத்தி ஓராது வசனத்தில் வாசிக்கிறோம் அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் என்று சொல்லி வாசிக்கிறோம் எல்லாருக்கும் முன்பதாக இவர்கள் அடி வாங்கினதினாலே வெட்கப்பட்டு கூணி குறுகி போய் அவர்கள் வெளியே வராமல் இயேசுவின் நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் புலம்பிக் கொண்டு வரவில்லை ஆண்டோடத்திலே ஏன் ஆண்டவர் இப்படி நடந்தது ஏன் எங்களை பாதுகாக்கவில்லை இப்படி எங்களை அடித்து விட்டார்கள் என்று சொல்லி பரிதாபப்பட்டு கொண்டு அவர்கள் வரவில்லை பதிலாக தங்களுக்கு நேர்ந்த அந்த காரியத்தை குறித்து மிகுந்த சந்தோஷமடைந்தார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் தேவன் தங்களை தெரிந்து கொண்டபடியினால் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் பிரியமானே இது எத்தனை உண்மையான ஒரு காரியம் ஆண்டவருக்காக பாடுபடுவது என்பது நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியம் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்வோமானால் ஆண்டவருக்காய் பாடுபட ஏங்குகிறவர்களாய் இருப்போம் ஆண்டவர் நமக்காக சிலுவை வந்தார் நமக்காக அவமானங்களை ஏற்றுக்கொண்டார் நாம் ரட்சிக்கப்படும்படியாக எல்லா அவர் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாரே அதுபோல சிலுவையை சுமக்க அழைக்கப்பட்ட நானும் நீங்களும் கூட கிறிஸ்துவோடு கூட பாடுபடும்படியாய் நானும் நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போஸ் நடபடிகள் ஒன்பதாவது அதிகாரத்திலே அப்போஸ் பவுலை பற்றி ஆண்டவர் சொல்லும் பொழுது அப்போ சிலர் ஒன்பது பதினாறிலே வாசிக்கிறோம் அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார் அப்போஸ் நாய பவுலை ஆம் தேவன் அந்த மனுஷனை பாடுபடும்படியாகவே தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது பேதுருவை பற்றி நாம் யோவான் இருபத்தி ஓராவது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்ட மரணத்தை சந்தித்து ஆக வேண்டும் என்பதை அவனுக்கு விளக்கி காட்டின பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவை பார்த்து குறிப்பிடுகிறார் ஆம் பேதுருவை தேவன் அதற்காகவே தெரிந்து கொண்டார் என்பதை தெளிவாக பார்க்கிறோம் பரிசுத்த வேதாமத்தில் அநேக மக்கள் அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் அப்போ சிலர் ஏழாவது அதிகாரத்திலே வாசிப்போமானா ஸ்தேவான் கல்லறிந்து கொலை செய்யப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அதன் பின்பதாக பன்னிரெண்டாம் அதிகாரத்துக்கு வருவோமானால் வெட்டப்பட்டு கொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இப்படி அநேகர் ஆண்டவரோடு கூட சேர்ந்து மறிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களாக இருக்கிறார்கள் அதை இங்கே அப்போசரல் சொல்லும் பொழுது அவருடைய நாமத்திற்காக நாங்கள் அவமானப்படுவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் என்று சொல்லுகிறார்கள் அப்படியானால் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்காக பாடுபடாமல் பாடுகளை சுமக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை பற்றி நாம் எப்படி பார்க்கலாம் என்று சொன்னால் தேவன் அவர்களை பாத்திரராக எண்ணவில்லை தேவன் அவர்களை அதற்காக தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி நாம் சொல்ல முடியுமா அது சந்தோஷமான செய்தியா இல்லை சீஷர்கள் சொல்லுகிறார்கள் தேவன் எங்களை அதற்காக தெரிந்து கொண்டபடியினாலே எங்களை அவர் பாத்திரராக என்னென்ன படினாலே சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் இன்றைக்கு நாம் சிலுவை சுமந்து மறித்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி அவசியமில்லை அநேக விதமான பாடுகளுக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கலாம் நம்முடையதை கொடுக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கலாம் எத்தனையோ கழுதைகள் எருசிலேமில் இருந்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட வீட்டில் இருந்த கழுதையை தான் தேவன் தெரிந்து கொண்டார் அந்த வீட்டின் மனிதன் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் என்னுடைய கழுதையை பயன்படுத்தும்படியாக தேவன் என்னை பாத்திரனாக எண்ணினாரே என்று சொல்லி அந்த மனுஷன் சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும் மேலறையை கொடுத்த மனிதன் என்னை தேவன் பாத்திரனாக அதற்காக தெரிந்து கொண்டாரே என்று சொல்லி சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும் அது போலதான் இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய சம்பத்தை தேவன் எதிர்பார்ப்பாரானால் தேவன் பிடுங்க வந்து விட்டார் என்று சொல்லி எண்ணுகிறவளா இல்லாமல் தேவன் அதற்காக என்னை தெரிந்து கொண்டார் என்னை பாத்திரனாக எண்ணி இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை தேவன் ஊழியத்திற்கென்று அழைப்பாரானான் நம்முடைய தாளந்துகளை பயன்படுத்தும்படியாக தேவன் கேட்பாரானா நம்முடைய நேரத்தை அவர் கேட்பாரானா நம்முடைய வாழ்க்கையை தேவன் கேட்பாரானா ஆண்டவருக்காக கொடுக்கும்படியா தேவன் என்னை பாத்திரனாக எண்ணி என்று சொல்லி இவர்களை போல் நம்மால் சந்தோஷப்பட முடியுமா அல்லது தேவன் கேட்கிறாரே அல்லது கேட்டு விடுவாரோ என்று சொல்லி பயம் உள்ளவர்களாகவும் கவலை உள்ளவர்களாய் இருக்கிறோமா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும் ஆனால் இந்த சீஷர்லோ ஆண்டவருக்காக எல்லாருக்கும் உண்பதாக அடி வாங்கின பொழுதிலும் அவமானப்பட்ட பொழுதிலும் அதை அவமானமாக எண்ணாமல் அவருடைய நாமத்திற்காக நாங்கள் பாடுபட அவமானம் அடைவதற்கு பாத்திராக என்ன சந்தோஷப்பட்டார்கள் சந்தோஷப்பட்டு ஆலோசனை சங்கத்தை விட்டு மகிழ்ச்சியோடு கூட வெளியே வந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் இன்றைக்கு ஆண்டவருக்காக நம்முடைய சமுதாயத்தில் அவமானப்படுவோமானால் நம்முடைய உறவினர்களாலே அவமானப்படுத்தப்படுவோமானால் நம்முடைய நண்பர்கள் மூலமாக நாம் அவமானப்படுத்தப்படுவோமானால் நம்முடைய சமுதாயத்தினாலே நாம் துன்பப்படுத்தப்படுவோமானால் அதை இந்த அப்போ போல மகிழ்ச்சியாக நம்மால் எடுத்துக்கொள்ள முடியுமா என்பதை நாம் சோதித்துப் பார்க்க வேண்டும் ஆண்டவருக்காக எப்படிப்பட்ட பாடுகளை சுமக்கிறோம் ஆண்டவருக்காக எப்படிப்பட்ட அவமானங்களை சகிக்கிறோம் இதுவரைக்கும் நாம் ஏதாவது பாடுகளையும் அவமானங்களையும் நம்முடைய ஆண்டவருக்காக சகித்திருக்கிறோமா என்பதை சோதித்துப் பார்க்க வேண்டும் இப்படி அவர்கள் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு வெளியே வந்த பொழுது அவர்கள் தப்பினோம் பிழைத்தோம் என்று சொல்லி ஓடவில்லை நாற்பத்தி ரெண்டாவது அசனத்திலே வாசிப்போமானால் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் இப்பொழுதுதான் அடி வாங்கினார்கள் இப்பொழுதுதான் பயமுறுத்தப்பட்டு பேசக்கூடாது என்று சொல்லி கட்டளை பெற்று வெளியே வந்தார்கள் ஆனால் அவர்கள் அமைதலா இருக்கவில்லை மறுபடியும் அடிப்பார்கள் என்று சொல்லி பயப்படவும் இல்லை அவமானம் ஏற்பட்டு விடுவோமோ என்று சொல்லி அவர்கள் அஞ்சவும் இல்லை பதிலாக அவர்கள் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி என்று சொல்லி நாற்பத்தி ரெண்டிலே வாசிக்கிறோம் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள் பிரியமானே நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அப்போசரல் பயந்திருப்பார்களானால் அதை அவமானமாக எண்ணி நிச்சயமாக அதற்கு அப்புறம் அவர்கள் அந்த பணியை செய்திருக்க மாட்டார்கள் அப்படியே செய்திருந்தாலும் ஒளிந்து ஒளிந்து செய்திருப்பார்கள் ஆனால் அவர்களோ பயப்படாமல் கிறிஸ்து கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள் இடைவிடாமல் உபதேசம் பண்ணினார்கள் தினந்தோறும் வீடுகள்தோறும் தேவாலயத்திலேயும் அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் ஆண்டவருக்காய் செயல்படுவதை நிறுத்தி கொண்டோமா நமக்கு பயமுறுத்தல்கள் வரும் நாம் நம்முடைய ஊழியங்களை குறைத்து கொண்டோமா அதை தேவனுக்காக தொடர்ந்து செயல்படுகிறோமா என்பதை சோதித்துப் பார்க்க வேண்டும் ஆண்டவருக்காய் படுகிற பாடுகள் நமக்கு ஸ்லாக்கியமாக நம்மை தேவன் பாத்திரராக எண்ணினார் என்பதை புரிந்து கொண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் இந்த உலகமானது நம்மை பயமுறுத்தும் இந்த உலகமானது நம்மை அடித்து துன்புறுத்தும் ஆனால் அதெல்லாம் அவமானம் அல்ல நம்முடைய தேவனுக்காக நாம் படுகிற பாடுகள் அது நம்முடைய ஸ்லாக்கியமாக இருக்கிறது நம்மை பாத்திரராக தேவன் தெரிந்து கொண்டார் என்பதை அறிந்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நாம் ஆண்டவருக்காக துன்பப்படுகிறதை எப்படி பார்க்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்கலாம் ஆண்டவருக்காக துன்பம் அணிவிப்பதை தெரிந்து கொள்வோம் தெய்வன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் உங்களுக்கு ஏதாவது ஆவிக்குரிய ஆலோசனை தேவைப்பட்டாலோ அல்லது தேவனுடைய வசனத்திலே உங்களுக்கு விளக்கம் அவசியப்பட்டாலோ நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய அலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு எட்டு நான்கு மூன்று அல்லது எட்டு ஏழு ஏழு எட்டு ஒன்று ரெண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக